ப்ரோ ஓரியோ பிஸ்கட்ல கேக் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பா பண்ணலாம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து புது சேலஞ்ச் வீடியோ பண்றோம். அந்த சேலஞ்ச் வீடியோல மேரி கோல்டு பிஸ்கட் பண்ணிருப்போம், இதுல வந்து ஓரியோ பிஸ்கட்ல பண்றோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கைஸ், பாருங்க கைஸ். இப்போ வந்து கிரீம் தனியா பிஸ்கட் தனியா பிரிச்சுக்கலாம். வந்து பிரிச்சுட்டு இருக்கேன் கைஸ், பிரிச்சு முடிச்சுட்டு டேரெக்டா கேக் செய்ய போயிடலாம். ஸோ கைஸ் தனியாக க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக பிரிச்சாச்சு, இப்போ அடுத்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். ஸோ க்ரீம் வந்து இப்போ தேவைப்பட்டால் அதனால் தனியாக வச்சுக்கலாம், பிஸ்கட் மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம். கைஸ் வந்து இப்போ இதில் போட்டாச்சு, நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் கொட்டியாச்சு, இப்போ வந்து இதில் வந்து பால் தண்ணி ஊற்றி கலக்கலாம், அதனால் அது வைக்க வேணாலும் அப்படியே வச்சுருக்கேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து இவ்வளோ வந்திருக்கு, நம்ம பால் கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். கைஸ் பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம், லைட்டாக போடுங்க கைஸ், சும்மா கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டுறதுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். கைஸ் இந்த வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்பமே சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நெய் தர ஒன்று பார்த்துட்டு வந்து இதை ஊற்றிக்கலாம். கைஸ் ஊற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோதான் கைஸ் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து அவன் இல்லாதனால இந்த இட்லி பாத்திரத்தை வைப்போம், போனதாக சொன்ன மாதிரி தான் இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். கைஸ் தண்ணி ஊற்றி உள்ள வந்து வச்சுருக்கேன், இது வந்து இப்போ ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கோம், இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸோ வந்து 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம், அப்போ வந்து நம்ம வந்து கேக் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ 25 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன் கைஸ். இப்போ வந்து சவுண்ட் வந்துட்டுருக்கு, எல்லோரும் வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறையா ரொம்ப நேரம் வேகணும் கைஸ். ஸோ வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சைட்லலாம் ஒரு மாதிரி எந்த மாதிரி ஆகிடுச்சு, அதனால தான் கைஸ் உங்களுக்கு காட்டுறான்னு சொல்லிட்டு கேமரா வந்துருக்கேன். பார்த்தீங்க சைடில் உங்களுக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னு தெரியுது.
கைஸ் இன்னும் நல்லா வேகணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ரீசெண்டாக இப்போ ஆட் பண்ண விச்சி பார்ஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் கைஸ். ரொம்ப ரொம்ப ஒரு த்ரில்லான கைஸ். பார்ட் 1 தான் பண்ணியிருக்கேன், இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது. பார்ட் 3 வருமானம் தெரியல, பார்ட் 2 இருக்குது கண்டிப்பாக கைஸ். கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோஸ் வந்து கூட பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிருங்க கைஸ். உங்களுக்காக இன்னும் நிறைய எஃபோர்ட் எடுத்து வீடியோஸ் வரும் கைஸ். ஸோ கைஸ் இவர் வந்து நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். இவர் வந்து இவர் தான் வந்து கேமராவே பிடிச்சிருந்தார். ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு கேமரா பிடிச்சிருந்தனால என்னையும் எடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ஸோ அப்படியே எடுக்கிற உட்காரன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய ஹெல்ப் பண்ணார். பிஸ்கட்லாம் வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி கேமராவும் இவர் தான் பார்த்துட்டாரு. ஸோ கைஸ் வந்து கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே அந்த ஆவிலேயே வந்து விட்டலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். அப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்துடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ், கன்ஃபார்ம் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த உள்ளே இருக்க அந்த ஆவிலே வந்து வெந்துடும் சொல்லிட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ் விட்டுட்டேன். பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்கு. ஸோ பாருங்க நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து எடுத்து வேறு பிளேட்டில் குத்திக்கலாம், கொட்டிக்கலாம். கைஸ் இந்த எடுத்துகிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் கைஸ் காட்டுறேன். ஸோ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்து பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் கொட்டிக்கலாம். கைஸ் இருங்க கைஸ் கொட்டிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து கொட்டிட்டேன், இப்போ வந்து எடுக்கிறேன் பாருங்க கைஸ். ஸோ கைஸ் நம்ம கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க கைஸ். கேக் வந்து நல்லா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ரியல் கேக் மாதிரி வந்துருச்சு கைஸ், பட் லைட்டாக கீழே மட்டும் லைட்டாக கறி இருக்கு கைஸ். இங்கே பாருங்க ஸோ இது மேலே வந்து க்ரீம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து கேக் வந்து டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதான் வந்து இப்போ டெக்கரேஷன் பண்ணியிருக்கேங்க. அந்த க்ரீமை வச்சு மேலே அப்படியே வச்சுருக்கோங்க கைஸ். இது வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் கைஸ் என்னான்னு. ஸோ கைஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் கேக் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கைஸ். ஸோ நம்ம நான் டேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, நம்ம குரு தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறாரு. வாடி டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கட்டுறா, சுடுந்தா சுடுந்தா. நல்லா இருக்கா? இந்த எந்த டேஸ்ட்டும் வந்து தப்பா இல்லை. சகேஷ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் கேஷ். சகேஷ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சகேஷ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, பட் ஆனால் மேலே கறி இருக்கிறனால கொஞ்சம் டேஸ்ட் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும்போது ஓகே தான் கைஸ், நல்லாயிருக்கு. ஸோ இந்த சேனல் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ ஒரு நல்ல ஒரு பே வீடியோ வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள் கைஸ், கண்டிப்பாக வரும். மறக்காமல் விச் ஃபர்ஸ்ட் வைப் பாருங்கள், பார்ட் 1 போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பார்த்துருங்க கைஸ். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன்.